மிகப்பெரியவன். எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் மிகப்பெரியவன். உம்ரா அப்படிங்கிறது, ஹஜ் அப்படிங்கிறது எத்தனை பெரிய புனித பயணம். இந்த உலகத்தின் மீது பற்று வைத்து கொண்டு, இதில் இருக்கிற அலங்காரங்களின் மீது, அதன் மீது ஆசை வைத்து கொண்டு அப்படியே வாழ்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம, இறை காதலோட இறைவனுடைய நினைப்போட அல்லாவை தேடி நான் வந்துவிட்டேன், புகழ் அனைத்தும் ஆட்சி அனைத்தும் அல்லாவுக்கே உரியதுன்னு ஒவ்வொரு நொடியும் சொல்லிக்கொண்டு காபத்துல்லாவில் போய் நின்று இறைவனை மனதார் அந்த இறை இல்லத்திலிருந்து, இந்த சீனியர் மோஸ்ட் இறை இல்லம், அங்கிருந்து இறைவனை நினைத்து வேண்டி உருகி பக்கத்துல மெதினால ரசூல்லாவுக்கு நேரடியாக செலவாத்து சொல்லி அந்த பெரிய வைப்ரேஷன்ஸை ஃபீல் பண்ற ஒரு உளமார்ந்த உணர்வோடு தொடங்குகிறேன் உம்ரா பயணம். இறைவன் மிகப்பெரியவன். இந்த நேரத்துல நள்ளிரவு பொழுதை தாண்டி உம்ரா பயணத்துல இந்த வெண்ணிற உடையே ஒரு பெரிய பரவசத்தை தருது அப்படிங்கறத மறக்க முடியல. ரசூல்லாவினுடைய வழியில் வெண்ணிற உடை சிறந்தது அப்படிங்கறது உண்மையிலேயே தூய்மையின் அடிப்படையில பல உளவியல் காரணங்கள் இருக்கும் அப்படின்னு யோசிக்க தோணுது. தஸ்பீஹ் மணியோட இந்த உம்ரா பயணத்தினுடைய தொடக்கத்துல எத்தனை சகோதரிகளினுடைய வழிகாட்டுதல்கள், துவாக்கள், அன்பு, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும். குறிப்பாக இந்த உடை முழுதுமாக வெண்ணிற உடை, மேல இருக்க இந்த மக்னால இருந்து அதுல போட்டிருக்கக்கூடிய ஒயிட் கலர் ஹேர் கேப்ல இருந்து அத்தனையும் என்னுடைய அன்பின் தோழிகள், என் அன்பின் சகோதரிகள், என்னுடைய ரசூலாவின் உம்மத்துக்கள், சிறந்த ஆலிமாக்கள், அவர்கள் ஒவ்வொன்றும் பார்த்து தச்சு எனக்கு அனுப்பிட்டாங்க. பெட்டியை எடுத்து அவங்க எல்லாம் அனுப்புனதை எடுத்து வச்சுக்கிட்டு வர வேண்டியது மட்டும்தான் பாக்கி வேலையாக இருந்தது. இறைவன் மிகப்பெரியவன். இந்த உம்ரா பயணத்தின் தொடக்கத்தில் இந்த வெண்ணிற உடையினுடைய வேலைகள் கூட ஒரு விதமான அத்தாட்சி என்பதைத்தான் இந்த நேரத்துல பதிவு செஞ்சு வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அத்தனை சகோதரிகளுக்கும் தோழிகளுக்கும் என் அன்பின் துவாக்கள். துவாக்களோடு இந்த பயணத்தை தொடங்குகிறேன். வல்ல ரஹ்மான் அத்தனை பேரின் துவாக்களையும் கபூல் செய்கிற பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. அமீன். இதோ நான் வந்து விட்டேன், அல்லாஹ்வை தேடி வந்து விட்டேன், புகழ் அனைத்தும் ஆட்சி அனைத்தும் அருள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. இறைவன் மிகப்பெரியவன். சோ இன்னைக்கு உம்ராவோட நியத்துல கொச்சின் ஏர்போர்ட்ல எல்லாரும் சாதாரணமாக போய் கொண்டிருக்கும்போது எனக்கு மட்டும் நிறைய விசாரணைகள். பேர் சபரிமாலான்னு இருக்குது, பாஸ்போர்ட்டில் இன்னும் பேர் மாற்றலை, நீங்கள் இந்த டீம் கூட தான் போகிறீங்களா, நிறைய விசாரணைகள். அப்போது எல்லோரும் 5 நிமிஷத்தில் போயிட்டாங்கன்னா எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் 40 நிமிஷம் அந்த மாதிரி. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நல்லபடியாக வெளியே வந்துட்டேன். ஆனால் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், என்னை நிப்பாட்டிட்டாங்க. வெயிட் அ மினிட் மேடம் சொல்லிட்டு என்னோடய ப்ரூஃப், திங்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போயிட்டு வெரிஃபிகேஷனுக்காக போயிட்டாங்க. அப்போ சில பேர் சொன்னாங்க, அது எப்படி சபரிமலான்னு பேர் வச்சுட்டு உம்ராவுக்கு போக முடியும், விடுவாங்களா என்ன அப்படின்ட்டு. நான் கையிலேருந்து அவர்களை செக் பண்ண போன நேரத்தில் குரானை எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எடுத்த பக்கத்தில் எனக்கு வந்த வசனம் என்னென்னா, அவரை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள், பாலும் கிணத்துல போட்டுருங்க, யாராவது வழிபோக்கர்கள் யாராவது பயனடையக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது யார் அப்படின்னா யூசுப் நபி அவர்கள். பிரயாணிகள் யாராவது அவர்களை பயன்படுத்தக்கூடும் அப்படின்னு வருது. பிரயாணத்தில் கிளம்பி ரசூல்லாவை சந்திக்கணும், ஏக இறைவன்ட்ட சில கோரிக்கைகளை முன்வைக்கணுங்கிறதுக்காக வந்து கொண்டிருக்கிற இந்த பயணத்தில், அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக பயணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இந்த மாதிரியான ஒரு வசனம் வந்ததில் பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இறைவனிடமே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு நின்றுட்டுருந்தேன். பிறகு வந்தாங்க, வந்து கொடுத்து ஓகே அப்படின்னு வந்தாச்சு. இனி அடுத்து சவுதியில் போய் இறங்கும் போது என்ன மாதிரியான செக்கிங் அது இதுன்னு இருக்கும், எதை பற்றிய கவலையும் இல்லை. இறைவனிடமே ஒப்படைக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. இறைவன் மிகப்பெரியவன். உடன் இருக்கிற மக்கள் எப்படி இந்த பேரை வச்சுக்கிட்டு பயணிக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிற நேரத்தில் நமக்காக ஒரு துவா கேட்டிருக்கலாமே.
அப்படிங்கிற நினைப்பு இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்நாளில் இந்த நொடி வரைக்கும் மக்கள் என்னை புறக்கணித்திருக்கிறார்கள், ஏக இறைவன் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான சாட்சியாக நான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு நாளும் இறைவன் பல தாட்சிகளை தந்து கொண்டே இருக்கிறான். இறைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான பெரிய புரிதலும் நம்பிக்கையும் வைராக்கியமும் நிறைய 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 பொழுதுகள் இறைவன் தந்து கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பொழுதாக இந்த பொழுதில் இமிகிரேஷனில் நின்று திருக்குறான் படிச்சுட்டு கண்ணீரோடு கடந்து இங்கிருந்து மக்காவை நோக்கி பயணப்படுறேன். இறைவன் என்னோடு இருக்கிறான். ஃபிரவுன் கூட்டம் அழிச்சிரும் அப்படின்னு வந்து நின்னப்ப கூட மூசா நபி என்ன சொன்னாங்க, என் இறைவன் என்னோடு இருக்கிறான் அப்படின்னு. அது மாதிரி எல்லா துயரங்களின் பொழுதுகளிலும் நான் சொல்லுகிறேன், என் இறைவன் என்னோடு இருக்கிறான். இறைவன் மிகப்பெரியவன். அஸ்ஸலாமு அலைக்கும். கேரளாவில் கொச்சின்லேருந்து மக்காவை நோக்கிய பயணம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே கேரளாவிலிருந்து சேரமான் பெருமாள் அப்படிங்கிற மன்னர் இங்கே இருந்து ரசுல்லாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயணப்பட்டு போனாங்க. திரும்ப அவங்களால வர முடியல. ஓமன் துறைமுகத்தில் அவங்க அடக்கப்பட்டாங்க. ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக, சேரமான் பெருமாள் அப்படிங்கிற மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக இந்தியாவினுடைய முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்ட இடம் கேரளாவில் கொடுங்கலூர். அந்த இடத்துல இருந்து நாங்களும் ரசுல்லாவை பார்க்க தான் போகிறோம் அப்படிங்கிற உணர்வோடு இங்கிருந்து பயணம் தொடங்கப்பட்டிருக்கு. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவின் முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்ட இடத்தில் இருந்து இந்த பயணம் அப்படிங்கிறத ஒரு விதமான நிகழ்ச்சியான விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன். எத்தனையோ பயணங்கள், எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ படிப்பினைகள் அப்படிங்கிறத கடந்து ஓடிக்கொண்டிருக்கிற விஷயங்களில் இன்றைய பொழுதின் பயணங்கள்லையும் நிறைய படிப்பினைகள் இருந்தது, இமிகிரேஷன் உட்பட. ஆனால் அவற்றையெல்லாம் ஏகரேவனின் பொறுப்பிலேயே ஒப்படைத்துவிட்டு நிறைவான பிரார்த்தனைகளுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த தளத்தில் பதிவு பண்ண வேண்டியிருக்கு. அவ்வளவு சாதாரணமாக பள்ளிவாசல் அப்படிங்கிற கட்டமைப்பு இந்தியாவுக்குள்ளே வரல. அதற்காக கொடுக்கப்பட்ட விலைகள் நிறைய அதிகம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரசூல் அங்கே நிலவை பிளந்து காட்டுகிற நிகழ்வு நடந்தபோது அதை இங்கே பார்த்த ஒரு மன்னர் அந்த மாதிரியான விஷயங்களின் கோர்வையில் தான் பல 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 அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்திருக்கு. இந்தியா முழுக்க இத்தனை கோடி பேர் இஸ்லாம் அப்படிங்கிற தளத்தில் இருக்காங்க அப்படின்னா அன்றைக்கிருந்த தேடலோடு கூடிய நியாயவான்கள் நிறைய பேர் அதற்காக நிறைய விலையை கொடுத்துருக்கிறார்கள் உயிர் உட்பட அப்படிங்கிற அந்த படிப்பினைகளை நினைவு கூர்ந்தபடி இந்த பயணத்தை தொடங்கும். நிறைய செய்திகள், நிறைய களங்கள், நிறைய படிப்பினைகள் இணைப்பில் இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. Thank you.
இருப்பானாக. அதற்கான தகுதி படைத்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அல்லாஹ்வை நோக்கியே திரும்புவோமாக. இளம்லம் எல்லையில் இருந்து இந்த நொடி உங்களோடு அல்லாஹ்வை நோக்கி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜித்தா ஏர்போர்ட். ஒவ்வொரு செய்தியையும் ஒவ்வொரு இடத்துலையும் அப்டேட் பண்ணி கொண்டு நிச்சயமாக இந்த பயணத்தில் கூடவே பயணிக்கக்கூடிய ஒரு உணர்வை கிரியேட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசையும் ஆர்வமும். அப்போ கொச்சின் ஏர்போர்ட்டில் பல சிக்கல்கள், இங்கேயும் அது மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு இறைமட்டு கேட்டுக்கிட்டே வந்தேன். எல்லாம் லேசாக்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப லேசாக்கி கொடுத்தான். கடந்து வந்தாச்சு. இனி காபத்துல்லாவை நோக்கி அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்நாள் வைராக்கியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இத்தனை நாள் துன்பப்பட்டதும் இந்த இடத்திற்கு வந்து சேரணுங்கிறதுக்காகத்தானே இந்த ஏர்போர்ட்டில் இருந்து உங்களோட இந்த செய்தியை பகிர்றேன். கிட்டத்தட்ட ஒரு 24 hours பயணங்கள் கடந்து வந்து இங்கே உட்காந்துருக்கேன். இந்த ஏர்போர்ட்டில் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப ஆர்வமாக அதே சமயத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்திற்கான ஒரு பரபரப்போட கண்ணீரும் நெகிழ்ச்சியுமாக இறைவனிடத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிற பொழுதாக இந்த பொழுதை நான் உணர்கிறேன். உள்ளது உள்ளபடி அது அப்படியே உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். இனி இந்த பயணம் இறைவனை நோக்கி, ரசூலுல்லாவை நோக்கி, என்னுடைய அத்தனை இஸ்லாமிய சொந்தங்களினுடைய துவாக்களை மேந்தியபடி செல்வதாக எனக்கு நானே நியத்து வைத்து கொண்டு பயணித்து கொண்டிருக்கிறேன். வல்ல ரஹ்மான் மேலான பாக்கியத்தை நம் யாவருக்கும் தருவானாக. ஆமீன்.